Dear students, good morning to all. So, namma inda class la pa enna discuss panna porom appdin pathinga object based programming and message boxes idha pathi dhaan ma paakaporom. So, ungalku already theriyum java oru object oriented language. Java and c++ mattum dhaan object oriented language. Java la irundhu develop pannadhu dhaan nammudaiya javascript. So, javascript um object based language dhaan, ana full and full 100% வந்து object oriented language கிடையாது but java based language okay va java based தான் but object based தான் வந்து javascript ஆனா full and full வந்து object oriented language javascript கிடையாதுமா okay va so இப்போ நம்ம வந்து எதை பத்தி discuss பண்ண போறோம் அப்படினா function பத்தி பார்க்க போறோம் already உங்களுக்கு functionனா என்ன அப்படின்றது தெரியும் இப்போ functionன்றது என்னன்னா ஒரு group of statements நம்ம எழுதிடுவோம் இப்போ ஹோல் ப்ரோக்ராம் நார்மலா பாத்தீங்கன்னா நமக்கு ஹோல் ப்ரோக்ராம் அப்படியே லெந்தியா பாக்கும்போது அதுல உள்ள எரரை சால்வ் பண்றதுக்கெல்லாம் நமக்கு அவ்வளோவா கிளியரா தெரியாது அதை நம்ம ஃபங்க்ஷனா டிவைட் பண்ணிட்டோம்னா தட் இஸ் ஃபங்க்ஷன்னா கலெக்ஷன் ஆஃப் சப் ப்ரோக்ராமை தான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனாக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஒன்று ஒரு ஃபங்க்ஷனையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அதில் உள்ள எரர்ஸை ஓவர் கம் பண்ண முடியும் நம்மளால் ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு ஒரு லென்த்தியான ப்ரோக்ராம் கிடைச்சிரும் ஓகேவா ஸோ இந்த ஃபங்க்ஷன்ன்றது நார்மலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு டாஸ்க்கை குறிப்பிட்ட ஒரு ஒர்க்கை நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எக்ஸிக்யூட் ஆகும் ஃபங்க்ஷனில் வந்து நார்மலாக மூணு இருக்குமா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன் காலிங் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும் அதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை நம்ம எங்கே வேணாலும் எழுதலாம் ஆனால் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எக்ஸிக்யூட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்டே வந்து நான் ஒருத்தவங்களை கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நேம் சொல்லி ஒருத்தவங்களை கால் பண்ணுறேன்னா நான் கால் பண்ண பிறகு தான் அவங்க எஸ் மிஸ் அப்படின்னு கேட்பீங்க எஸ் மேடம் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ கால் பண்ணாத வரைக்கும் அவங்கக்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இருக்காது அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ ஃபங்க்ஷனில் என்னமா இருக்குது ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் காலிங் ஓகேவா ஸோ இந்த எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சின்டாக்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்றது கீவேர்டு தென் ஃபங்க்ஷனுடைய நேமு ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து தட் இஸ் யூஸர் டிஃபைன் நேம் தான் நம்ம என்ன வேணாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வைக்கலாம் தட் இஸ் பேராமீட்டர்ஸ் இது வந்து நம்ம பேரான்டிசிஸ்குள்ளே தான் இந்த பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும் பேராமீட்டர்ஸ் இருக்கோ இல்லையோ நம்மக்கிட்ட எம்டி பேரான்டிசிஸாவது போடணும் அதுதான் நம்ம ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷனே ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதே எதை வச்சுன்னா அந்த பேரான்டிசிஸை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் பிரேஸ் பண்ணிவிட்டு வேரியபிள் லோக்கல் வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான வேரியபிளை லோக்கல் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம் தென் ஸ்டேட்மெண்ட்ஸு நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ரிட்டர்ன்ன்றது கீவேர்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதோ அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ண இடத்துல கொடுப்போம் ஸோ ரிட்டர்ன்ன்றது கீவேர்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கப்பா இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றதுக்கான இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஓகேவா ஸோ இதில் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ன்றது கீவேர்டு ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து நமக்கு யூசர் டிஃபைன் நேம் பேராமீட்டர்ஸ் என்ன இருக்கோ நம்ம கொடுத்துப்போம் ஓகேவா ஸோ என்னென்ன வேல்யூஸ் நமக்கு வேரியபிள்ஸ் வந்து பேராமீட்டர்ஸில் பாஸ் பண்ணணுமோ பாஸ் பண்ணிப்போம் இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஸோ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்றது கீவேர்டு ஏரியான்றது ஃபங்க்ஷனுடைய நேமு யூசர் டிஃபைன் நேமு W1, W2, H அப்படின்றது வேரியபிள்ஸ் தட் இஸ் ஆர்கியூமெண்ட் வேரியபிள்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏரியான் இந்த இடத்துல ஃபங்க்ஷனுடைய நேமும் ஏரியா தான்ப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அந்த வேரியபிள் நேமும் என்னன்னா ஏரியானே வச்சுருக்காங்க பட் வேர்ன்றது கீவேர்டு இந்த இடத்துல ஏரியான்றது வேரியபிளுடைய நேமு தட் இஸ் W1 W2 ப்ளஸ் பண்ணிவிட்டு அதை
h by 2 arrive பண்ணிட்டு இது ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஏரியால ஸ்டோர் பண்றாங்க then document.write ல நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஜாவாஸ்கிரிப்ட்ல எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸும் அவுட்புட்ல பிரிண்ட் ஆகணும் அப்படினா நம்ம document.write ல தான் கொடுக்கணும் document.write ஏரியால நீங்க என்ன வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிட்டு வந்து ஸ்டோர் ஆச்சோ அத நம்ம பிரிண்ட் பண்ணி பாக்கணும் ஓகேவா சோ இதுதான் ஒரு ஃபங்ஷன் டெஃபினேஷன் ஏரியான்றது இந்த இடத்துல ஃபங்ஷனோட நேம் சோ எப்போ இந்த ஏரியான்ற ஃபங்ஷனை கால் பண்றோமோ எந்த இடத்துல இருந்துகிட்டு வேணாலும் நம்ம ஃபங்ஷனை கால் பண்ணலாம் சோ எங்க கால் பண்ண எப்படி கால் பண்ண உடனே அந்த ஃபங்ஷன் டெஃபினேஷன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் சோ இந்த மூணு w1 w2 h இது மூணு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படினு சொல்லுவோம் ஓகேவாமா சோ நெக்ஸ்ட் வந்து காலிங் தி ஃபங்ஷன் எப்படி ஒரு ஃபங்ஷனை கால் பண்றது அப்படின்றது சொல்லிருக்காங்க பாருங்க சோ ஃபங்ஷனை கால் பண்ணாதான் நான் சொல்லிருக்கேன் ஃபங்ஷன் டெஃபினேஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டேன் ஓகேவா சோ எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றது அதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய நேமை சொல்லி அதுக்குள்ளற உள்ள ஆர்கியூமெண்ட்ஸை சொல்லணும் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகணும் ஃபங்க்ஷன் காலிங்லேயும் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்லேயும் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகணும் ஓகேவா ஸோ இங்கே ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸை சொல்லிட்டு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் மூணு ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்க கூடாது ஸோ ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் என்ன இருக்கோ அதே தான் ஃபங்க்ஷன் காலிங்லேயும் ஃபங்க்ஷனுடைய நேமாக இருக்கணும் ஓகேவா ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து மேட்ச் ஆகணும் தென் ஆர்கியூமெண்ட்ஸும் காலிங் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கும் மேட்ச் ஆகணும் ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்குன்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஏரியா ஏரியான்றது இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நேம் 2,3,7 ஸோ அப்போ மூணு ஆர்கியூமெண்ட்ஸு கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் மூணு ஆர்கியூமெண்ட்ஸு கொடுத்துருக்காங்க ஸோ மூணுத்துக்கும் வேல்யூஸு இங்கே பாஸ் பண்ணுறாங்க ஓகேவாப்பா புரியுதா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் ரைட் எ ஃபங்க்ஷன் டு ஆட் 3 நம்பர்ஸ் எப்படி ஒரு 3 நம்பர்ஸை நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் தான் பார்க்கலாம் HTML டேகு பாடி டேகு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்ன்றது இந்த இடத்துல ஆட்ரிபியூட் ஓகேவா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறாங்க பாருங்கள் இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஃபங்க்ஷன்றது கீவேர்டு சம்ன்றது ஃபங்க்ஷனுடைய நேமு ஏகமா பிகமா சின்றது மூணு பேரும் ஆர்கியூமெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இப்போ எக்ஸிக்யூட் ஆகாது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல டீன்றது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் டி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணுத்தையும் சம் பண்ணி டீயில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் document.write-ல என்ன கொடுக்குறோம் document.write-னா ப்ரிண்ட் பண்ணுறது சம் ஈக்குவல் டு டியை நம்ம ப்ரிண்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதோட இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டுமா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் முடிஞ்சிச்சு இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும் ஃபங்க்ஷனுடைய பேர் என்ன சம்மு சம்முன்றது தான் ஃபங்க்ஷனுடைய நேமு ஸோ சம் ஆஃப் 5,5,5 ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் காலிங் ஃபங்க்ஷன் காலிங்க்கான சின்டாக்ஸு ஃபங்க்ஷன் நேமு ஆர்கியூமெண்ட்ஸு ஸோ மூணு ஆர்கியூமெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்லேயும் மூணு ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது ஸோ ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்லேருந்து கர்சர் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வரும் இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும் இது என்ன சம்மு அப்படின்னு பார்த்துட்டு இந்த சம்மு யாருன்ட்டு தேடிக்கிட்டு திருப்பி இங்கே ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு போகும் ஸோ லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும்லாம் கிடையாது ஸோ இங்கேருந்து கர்சர் வந்து டைரெக்டாக ஃபங்க்ஷன் காலிங்க்கு வந்துடும் இது என்ன சம்மு புதுசாக இருக்கே இது அப்படின்றத தேடும்போது அது கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் இதோ இருக்குது ஸோ அது அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எக்ஸிக்யூட் ஆகும் புரியுதாமா ஸோ ஸ்கிரிப்ட் டேக் என் பண்ணிட்டோம் பாடி டேக் என் பண்ணிட்டோம் HTML டேக் என் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ இதனுடைய அவுட்புட் என்ன வருது நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் 5 + 5 + 5 ஸோ அவுட்புட் நமக்கு 15 வருது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ